கோவை மதுக்கரை அருகே 4 கோடி ரூபாய் ஹவாலா பணம் காரில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கேரளாவை சேர்ந்த 3 பேர் 15 நாள் காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை மதுக்கரை அருகே பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 25ஆம் தேதியன்று காரில் கொண்டுவரப்பட்ட 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. போலீஸ் உடையில் வந்தவர்கள் பணத்துடன் காரை கடத்தி சென்றதாக கூறப்பட்டதால் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் கரூர் பரமத்தி காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் சரவணன், தலைமை காவலர் தர்மேந்திரா ஆகியோர், கேரளாவை சேர்ந்த சுதீர், சுபாஷ், சபீர் உள்ளிட்ட 3 பேரின் துணையுடன் பணத்தை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 3 காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சுதீர், சுபாஷ், சபீர் ஆகிய 3 பேரும் இன்று கோவை 7வது முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் மூவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த கொலை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டு தலைமறைவாக உள்ள ஸ்ரீதர் என்பவரை பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளா, கர்நாடகா மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களுக்கு விரைந்துள்ளனர்.